பொதுவாக த பேலன்ஸ் டாக்ட்ரின்ஸ் பேசுகிற இடத்துல கிரேஸையும் ஃபெய்த்தையும் கூட பேசுவாங்க பேலன்ஸ்னு. தட்ஸ் அனதர் ராங் திங். இந்த இடத்துல நான் ஆண்ட்ரூ மேக்ஸ் சொல்கிறதே நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. கிரேஸ் அண்ட் ஃபெய்த் பேலன்ஸ்னு ஒன்று எழுதியிருப்பார். இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட், இட் இஸ் கிரேஸ் அலோன் ஓன்லி. கிரேஸ் அலோன், த ஸ்டேட்மெண்ட் கிரேஸ் அலோன், த ஒன்லி மீன்ஸ் த கிரேஸ் அலோன் ஓன்லி. புரியுதா? பைபிள் சொல்லுது, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் மகன் எடுக்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸோ கிருபையும் தேவை, சொல்லுங்கள், விசுவாசமும் தேவை, இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். கிருபையை நீங்கள் எடுத்துக்கணும், கொஞ்சம் விசுவாசத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல், அப்படி தான் அந்த செய்தி வருது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கிருபையையும் எடுத்துக்கணும், நீங்கள் விசுவாசத்தையும் எடுத்துக்கணும். இல்லை, நீங்கள் கிருபையை எடுத்துக்கிறீங்க, கிருபை விசுவாசத்தை எடுத்துக்கிறது. கிருபையினாலே, பை ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு, த்ரூ ஃபெய்த், பை கிரேஸ், த்ரூ ஃபெய்த். ஸோ ஆல் ஓவராக பார்த்தா பை கிரேஸ். புரியலையா? புரியலன்னா ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க. புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். என் வண்டியை இப்போ ரிப்பேர் கூட்டு வந்திருக்கிறேன், ஒரு மெக்கானிக் சொல்கிறேன், இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிடுறேன். இந்த மெக்கானிக்கினாலே, இந்த மெக்கானிக் எப்படி இது நம்ம என் வண்டியை சரி பண்ணுறாரு, ஒரு ஸ்பேனர் எடுக்கிறார், எடுத்து என் இன்ஜின் என்ன செய்கிறாரு, கலட்டுறார். இப்போ மெக்கானிக்கு, பை த மெக்கானிக்கு, த்ரூ த ஸ்பேனரு என் வண்டி ரிப்பேர் பண்ணப்பட்டது, சரி செய்யப்பட்டது. ஓகேயா? இப்போ வந்தவொடனே கேட்குறேன், வண்டியை யார் ரிப்பேர் பண்ணது சொல்லுங்கள். மெக்கானிக்கும் ஸ்பேனரும் அப்படின்னீங்களா? மெக்கானிக்கினாலே ஸ்பேனரை கொண்டு. அப்போ ஸ்பேனரை பற்றி நீ பேசாத, அதை மெக்கானிக் பார்த்துக்குவார். He is the author of faith. சார், கிரேஸ்னா பக்கத்தில் எவ்வளோ நெருங்கவே விடப்படுது. என் ஃப்ரெண்டு சொன்னா, டே நாங்கள் உங்கள் சாமியை ஏற்றுக்கிறோம்ல, நீங்கள் மட்டும் எங்கள் சாமியை ஏற்றுக்க மாட்டேன்ற அப்படின்னா, அவன் எப்படி புரிய வைக்கணும்னு தெரில. நான் சொன்னேன், இங்கே வா, இது ஒரிஜினல் ரெனால்ட்ஸு, அப்போ ரெனால்ட்ஸ் பண்ணாதான். இது எவ்வளவு? அப்போ வந்து 3¼ ரூபாயோ 4¼ ரூபாயோ ரெனால்ஸ் பண்ணோம். அதே மாதிரி டூப்ளிகேட் ரோட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவன்கிட்ட போய் கிட்ட 1 ரூபா 2 ரூபா 1 ரூபாய்க்கு தருவான் ரெனால்ஸ் பண்ணோம். அப்போ இந்த ரோட்டில் விற்கிறவன் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவான், சார் இது ரெனால்ஸ் ஒரிஜினலா? சார் எல்லாம் ஒன்று தான் சார். அவன்கிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவான், எல்லாம் ஒன்று தான் சார், எல்லாம் ஒன்று தான் சார். ஏன் தெரியுமா? இவன் டூப்ளிகேட்டு. நீங்கள் பிராண்டடை போய் வாங்கினீங்கன்னா அவன்கிட்ட, சார் இந்த அங்கே விற்கிறாங்கல்ல சார், சார் அதை பற்றி இங்கே பேசாதீங்க. என்ன அது, நீங்கள் எழுதும்போது பேனால் மை வரும், பையில் வச்சிங்கன்னா பையிலாம் மை வரும். என்ன சொல்கிறீங்கண்ணா? இவன் அவன்கிட்ட ஒட்டுவான், நாங்கள்லாம் ஒன்று தான், நாங்கள்லாம் ஒன்று தான். அவன் அவன்கிட்ட ஒட்டவே மாட்டேன், தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. புரியுதா? கிரேஸோட எதையும் ஒட்டாதீங்க சார், அது வந்து அவர் சொந்த குமாரன் சார். கிரேஸோடு எதையும் இணைப்பது நீங்கள் தேவகுமாரனுக்கு அருகில் இன்னொரு வரை உட்கார வைப்பது போன்றுதான். கிரேஸ் அலோன்.